அனைவருக்கும் இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் சீயூரி மார்க்கெட்ல இன்னைக்கு மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம் ஏன்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு புட்ட ஆப்ஷனுக்கு ஒரு ஃபிலிஃப்ளைன்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில அது பிரேக் அவுட் ஆச்சா அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ட் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் கூட ஆயில் நேச்சுரல் கேஸ் சரிங்களா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது அது என்ன அப்படிங்கறதை நம்ம இப்ப பாக்கப்பறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண குரூப்பில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ப்ளஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம உங்களோடய குரூப்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது பிடிசி சரிங்களா ஓவரால் எல்லா மார்க்கெட்டையுமே நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா எதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு வாய்ப்பு இருக்குது சான்சஸ் இருக்குது ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் ரேஞ்ச் போனில் இருக்கும் அப்போ வேறு மார்க்கெட்டில் நம்ம எதாவது ப்ராஃபிட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும் சரிங்களா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ அந்த வகையில் இப்போ பிடிசியை பார்க்குறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒன் ஹவரில் தான் நம்ம செக் பண்ணோம் இப்போ ஒன் ஹவரில் சூப்பர் ரெண்டு க்ரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணுது அடுத்து ஃபைவ் மினிட்ஸு இப்போ ஃபைவ் மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது இப்போ இந்த ஹையை பிரேக் அவுட் ஆச்சு இப்போ அறுபத்தொன்று ஏழ்நூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிடிசியை பொறுத்தளவுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டெண்டர் நம்ம ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸோட சூப்பர் டண்டை கூட நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அறுபதாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது நம்ம ஒரு ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் சரிங்களா என்னென்னா நம்ம அதிகபட்சமாக போகாது போச்சு அப்படின்னா லாஸ் ஆச்சுன்னா ஒரு டென் டாலர் அளவுக்கு நம்மளுக்கு லாஸ் ஆகும் அதே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஏழாயிரம் ரூபாய்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் மிக அதிகமாகவே கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா சரி அந்த வகையில் சரி அடுத்து வச்சு பார்த்தோம்னா கோல்டு நம்ம மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கோல்டு தான் இப்போ கோல்டு என்ன சார் அப்படின்னா இந்த ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வால்டலிட்டி மார்க்கெட் சரிங்களா இந்த ஆறு மணி டையத்தில் மட்டும் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது சரிங்களா அது சில நேரத்தில் பாசிட்டிவா இருந்தாலும் சில நேரத்தில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் மிக அதிகம் இன்னைக்கு மார்னிங் வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம் நம்ம எதுக்கு கீழே செல் ஆனால் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு டார்கெட் நாற்பத்தொன்று வரைக்கும் போகும் சரிங்களா அதோட க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்த டார்கெட் பதினெட்டு சரிங்களா இப்போ இந்த இந்த இடத்துல நம்ம புக் பண்ணதுனா தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா ஒன் ஹவரில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுது அதனால பெரிய லெவலில் இறங்காது சரிங்களா இந்த ஐம்பத்தி மூணுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து ஒரு செல்லிங் ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக பைக்கும் சப்போர்ட் பண்ணலாம் செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் சப்போஸ் பை அப்படின்னா எண்பத்தஞ்சுக்கு மேலே சரிங்களா ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆயிருது இது எழுபத்தி ஆறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருந்ததுனாவே நல்ல ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் பட் இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பஸ்ஸில் நம்மளுக்கு இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகலை சரிங்களா அப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு கீழே செல்லு பை அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே தான் பை சான்ஸு சரி அடுத்து வச்சு பார்த்தோம்னா சில்வரு சில்லரை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வாட்டில் எட்டியில இல்லைனாலுமே சூப்பர் டெண்டர் நம்மளுக்கு மாறணும் இப்போ இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தொம்போதுக்கு கீழே செல்லு பை அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி எட்டுக்கு மேல பிரேக் அவுட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூடாயில் கூடாயில பொறுத்த அளவுக்கு இப்ப பண்ண்தேதி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு ப்ராஃபிட் பை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது இப்போ இந்த இருந்து என்ன சார் செல் பண்ணலாமன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் செல்லிங்கனால் பார்க்க முடியாது அது மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் ரெட்ல தான் இருக்குது எதுக்கு கீழே சார் செல் பண்ணணும் அப்படின்னா எழுபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி எட்டுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் தாராளமாக ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம் தப்பில்லை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுக்கு கீழே இடையில நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது ஜஸ்ட் வாட்ச் சரி ஒருவேளை பைக்கு ஒரு வாய்ப்பு எடுக்கலாம்னா சூப்பர் சூப்பர்ட் க்ரீனாகும் அப்போ இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் பண்ணலை கூட இல்லும் சரிங்களா அதே மாதிரி கோல்டு இன்னும் வாய்ப்புகள் என்ட்ரி இல்லை வாய்ப்புகள் கிடைச்சாதான் நம்ம என்ட்ரி முடியும் எல்லா நேரத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது சரி இப்போ அந்த வகையில் மற்ற மார்க்கெட்லாம் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நிஃப்டி பேங்குட்டியம் இப்போ பேங்க் முட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ரேஞ்சு பவுண்டு தான் சரிங்களா இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் இப்போ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்குமே கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் செல்லாகவே இல்லை செல்லாகவே இல்லை அதே மாதிரி பையும் ஆகலை சரிங்களா அப்போ இந்த மாதிரி டயத்தில் என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் ப்ரீமியம் கிடைக்கல எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு சரிங்களா இதில் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிடணும் அதே இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா சூப்பர் ஹண்ட்ரெட்டு பியூர்ட் பாயிண்டுக்கு பக்கத்துலேருந்து என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு ரிஸ்க்கு கம்மி சரிங்களா அப்போ ஜஸ்ட் வாட்ச் தான் இன்றைக்கி பேங்கே பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரிய டயத்தில் அதே மாதிரி இங்கே நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பெரிய அளவில் பையம் இல்லை செல்லும் இல்லை சரிங்களா அப்படியே ரேஞ்ச் போன்றால் மாறிடுச்சு பிரிமியம் ஜீரோ ஆயிடுச்சு சரிங்களா அப்போ இன்றைக்கி நம்ம என் சொல்லப் சொல்லப்போலாம்